ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் நஜ்வா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர சளி அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்காக மிளகு பால் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராயல் நஜ்வா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ராயல் நஜ்வா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பனங்கற்கண்டு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், 12 மிளகு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய டம்ளரில் பால் எடுத்திருக்கேன். இப்போ சட்டியில் நம்ம பாலை ஊற்றி வச்சிடலாம். பாலை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நல்லா பால் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மிளகு ஏலக்காய் ரெண்டையும் உரலில் இடித்து எடுத்து வச்சுக்கலாம். மிளகையும் ஏலக்காவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி நம்ம நச்சு போடுறப்ப தான் இதுவாக இருக்கும். ரொம்ப பொடியாக போட்டுட்டால் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நம்ம இடித்து தான் போடணும். ஏலக்காய் போடுறது இருமலை குறைக்கும், மிளகு சளியை சுத்தமாகவே அறுத்துரும். மிளகையும் ஏலக்காவையும் இப்போ இடித்தாச்சு. ஏலக்காவோட விதை நல்லாவே நஞ்சிருக்கும், மிளகும் நஞ்சிருக்கு. ஏலக்காய் லைட்டாக தான் நெய்யும், நம்ம ரொம்ப நைஸாக நைக்கலை. இப்போ நம்ம வலித்து எடுத்துடுறேன். பால் நல்லாவே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏலக்காவையும் மிளகையும் இடித்து வச்சதை இதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். பனங்கற்கண்டையும் இது கூடயே சேர்த்துருங்க, அப்போ தான் நல்லா கரைஞ்சிரும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை இப்போ சேர்த்துறேன்னா மஞ்சள் தூள் வயிற்று புண்ணாக ஆற்றும், அதுக்காக தான் நம்ம மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்துக்கிறோம். இப்போ பாலில் அந்த மஞ்சளோட கலர் நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பால் நல்லா கொதிக்கட்டும், நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து மிளகோட காரம் வந்து நல்லாவே இறங்கும். சளிக்கு வந்து மிளகு பால் வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கு ஈஸியாக சளியை அறுத்துரும், பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்து தான். அதனால் ரெண்டு பேருமே இதை குடிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாலை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப வடிகட்டி தான் குடிப்பாங்க, மிளகோட சேர்த்து குடிக்க மாட்டாங்க. பெரியவங்க வந்து மிளகோட சேர்த்து குடிக்கிறாங்க, குடிக்கலாம். இப்போ ஏலக்காவையும் மிளகையும் நான் நல்லா வடிச்சிடுறேன். எப்போவுமே சளிக்கு ஏலக்காய், மிளகு, பனங்கற்கண்டு மூணும் சேர்த்து பாலில் கலந்து குடிக்கிறப்ப நல்லாவே கரைஞ்சிரும். ஏலக்காய் இருமலை தடுத்துரும், மிளகு சளியை ரொம்பவே அறுத்து எடுத்துரும். இப்போ நம்மளோட மிளகு பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மிளகு கலந்த மஞ்சள் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு பெரியவங்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். சளினால் நைட்டில் தூங்கவே மாட்டாங்க, இந்த பால் குடித்தா நல்லா தூக்கம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராயல் நஜ்வா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.